ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரகு டாக்கீஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சூப்பரான யூஸ்ஃபுல் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து சில வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில், முடிஞ்சால் அதுவும் போய் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்கள் டிபியெல்லாம் யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அதில் டீட்டெயில்டாக நம்ம சொல்லியிருப்போம். அதுவும் வந்து இந்த வீடியோ கீழே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், இல்லை இன்கார்ட்டில் கூட கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாட்ஸ்அப் டிபி வந்து எப்படி கலர்ஃபுல்லாக செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பல பேருக்கும் வந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நல்லா வந்திருக்கும், ஆனால் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். அதாவது ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிருக்காது, ஏதாவது ஒரு இன்டர்ஃபர் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைனை பேக்ரவுண்டாக வச்சா எப்படி இருக்கும், அது ஏன்னா உங்களோட ஃபேவரட் பிக்சர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு லுக்கிங்காக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு கேட்சியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் எது தான், உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து அந்த வாட்ஸ்அப் பேக்ரவுண்டை வந்து எப்படி கலர்ஃபுல் பேட்டர்னாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உடனே அதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் மொபைலில் வந்து ஒரு கூகுள் க்ரோம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு போங்க, போயிட்டு கூகுள் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் வந்து PFP மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் அதோட பேஜ் இருக்கும், அதில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்கள் மொபைல் கேலரிக்கு போகும், அதாவது உங்களுக்கு என்ன பிக்சர் வேணும், இந்த பிக்சரில் வந்து எனக்கு பேக்ரவுண்டு சுத்தமாக பிடிக்கல, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ட்ரஸ் அந்த பிக்சரை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், பூஜா அவங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் லோடிங் ஆகிட்டுருக்கு, ஜெனரேட்டிங் ப்ரொஃபைல் பிக். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். இதுதான் பாருங்கள், இதில் வந்து டீஃபால்ட்டாக அவங்க என்னென்ன பேட்டர்ன் டிசைன் வந்து பேக்ரவுண்டுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு வந்து நல்லா இருக்குது, ஒரு லுக்காக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வரேன், என்னென்ன பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறது இந்த பேட்டர்ன் மட்டும்தான் வரும், வேறு எந்த பேட்டர்னும் வராது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு ஏதாவது வெப்சைட் கிடச்சிருந்தா அது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் அந்த வீடியோவும் போடலாம். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. ஓகே, இப்போது இதில் வந்து நான் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த பிக்சர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதை வந்து இப்போ அந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் ஏரோ மார்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது ரொம்ப சிம்பிள் தான், உங்களை வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி செட் பண்ணுற நல்லாவே தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ நான் அதே மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இப்போ இந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நான் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து அந்த ஹெட் கட் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த லேயர்லாம் இருக்கும். அந்த பிக்சரை வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த ஹெட் கட் பண்ணாமல் கரெக்டாக அந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பயப்பட வேணாம். இதில் வந்து ஹெட் கட் ஆகிடுச்சு, இப்போ என்னோடய பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரி பண்ண வேணாம். பாருங்கள், இப்போ இதுலேயே வந்து அந்த பென் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வெரி வெரி சிம்பிள்ங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் போடுங்க, உங்களோட ஃபீட்பேக்லாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ மறுபடியும் வேறு ஒரு பிக்சரை வந்து செட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து சமந்தா அவங்களோட பிக்சரை வந்து நான்
சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போ இதுவும் வந்து ஜெனரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுவும் லோட் ஆனதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஒரு நல்ல பிக்சராக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? இல்லை வந்து ரொம்ப ப்ளீச்சிங்காக இருக்குது, இல்லை ரொம்ப ஓவர் ஒயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து உங்கள் அந்த ட்ரெஸ் காஸ்டியூமே வந்து எரேஸ் ஆகிடும், இல்லை வந்து உங்கள் ஃபேஸும் வந்து எரேஸ் ஆகிடும். ஓகேவா? அதனால் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங்கே தெரியும். ஓகே, இந்த பிக்சர் நல்லா வந்திருக்கு, இல்லை அந்த பிக்சரில் வந்து ஏதாவது மிஸ் ஆகுது, இப்போ வந்து இந்த ஷோல்டர் சைடு ஃபுல்லாகவே எரர்ஸ் ஆகிடுச்சு, இல்லை வந்து எனக்கு ஹெட் ஏக் ஆகும், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும், இந்த சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். பாருங்கள், இப்போ இதுலேயும் வந்து அந்த பிக்சர் நல்லா வந்து செட் ஆகிடுச்சு அந்த பேக்ரவுண்டோட, இப்போ அந்த ஒரிஜினல் பேக்ரவுண்டோட. இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து வந்ததுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்டை நல்லாவே லுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு பிக்சரை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நான் டிபிஐ செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயும் வந்து சில பேருக்கு வந்து அந்த பிக்சர் அதில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, இப்போ வாட்ஸ்அப் செட் பண்ணதுக்கப்புறம் லுக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டெமோ, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னோட பிக்சர், ஏன்னா இப்போ அந்த ரெண்டுமே வந்து ஆக்ட்ரஸ் பிக்சர் இருக்கனால வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். இப்போ என்னோட பிக்சர்லையும் வந்து ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு இஷ்யூ சொன்னால் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து நல்ல பிக்சராக செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்டு வந்து எரேஸ் ஆகாது, உங்களோட பிக்சரில் இருக்கிற உங்கள் ஃபேஸ் இல்லை உங்கள் ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் வந்து எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 5 ஃபோட்டோஸ் கிட்ட வந்து அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு, ஒரு நல்ல நல்ல பிக்சர்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து கரெக்டாக செட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் தான். ஸோ இப்போ இதுலேயும் வந்து அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் டவுன்லோட் பண்ணி அதை நான் டிபிஐ செட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், நிறைய டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த ஃபஸ்ட் ட்ரிக், வாட்ஸ்அப் டிபிஐயோட ஃபஸ்ட்டு ட்ரிக் இது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போயிட்டு பாப்லி இண்டிக் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து லாகின், எனேபிள் இது எல்லாமே கேட்கும். அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் கொடுங்க, எல்லாமே வந்து அலோ கொடுங்க, எனேபிள் கொடுங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த நிறைய ஈமோஜிஸ் அதெல்லாம் வந்து அனிமேட்டடாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஃபேவரட்டான ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை விட வந்து நான் இன்னொரு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம், நம்ம சேனலில் இருக்கும். ஓகேவா? அந்த வீடியோவில் பாருங்கள். அதில் இன்னொரு சூப்பரான ஒரு வெப்சைட் நான் சொல்லியிருப்பேன். அந்த வெப்சைட் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து இதை விட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கேட்டால் வந்து எனக்கு தெரிஞ்சு போப்லி விட எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அதனால் அந்த ஒரு அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதில் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ் வந்து, அதாவது உங்கள் பிக்சர்ஸை வச்சு வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி சென்ட் பண்ணுறது, ஃபேமிலிக்கு எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ்லேயே வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சாட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் பிக்சரை வச்சு நீங்கள் அதில் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை க்ரியேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, இதில் எல்லாமே வந்து அலோ எனேபிள் இது மட்டும் கொடுங்க. அந்த கீபோர்டு எனேபிள் கேட்கும், அதுவும் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு இமோஜஸ்லாம் சிலதை நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், மேலே இருக்க அந்த அனிமேட்டட் இமோஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அது ஹோல்ட் பண்ணாலே வந்து அதில் ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வித் சவுண்ட்ஸும் வந்து நல்லாயிருக்கும் அந்த அனிமேட்டடை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது. இதெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இமோஜஸ் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து அதில் இருக்க டாப் இமோஜஸ் எல்லாமே வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், டீஃபால்ட்டாக ஏற்கனவே நிறைய க்ரியேட் பண்ண ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு இதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு இது வேணாம், எனக்கு ஒரு யூனிக்காக என்னோட பிக்சரை வச்சு நான் ஒரு ஸ்டிக்கரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் டிஃபால்ட்டாக இருக்கிற இமோஜஸ்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், சாரி டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். பாருங்கள், இது நல்லாவே லுக்காக இருக்குது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பிக்சரை வச்சு நான் அந்த ஸ்டிக்கரை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூவில் வந்து அந்த கேமரா சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய மொபைலுக்கு வந்து சப்போர்ட் ஆகலை, என்னன்னு தெரியல, கேலரி ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் பிக்சரை வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்கள் மொபைலில் வந்து அது சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோஸ் இருக்கனால வந்து சின்ன ஒரு நாய்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ அதில் என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏஜ் கேட்டகரின்னு இருக்கும், அதுவும் வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து லோட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாகவே லோட் ஆகும். என்னென்ன டிஃபால்ட்டாக இருந்தது அதில் வந்து ஃபுல்லாகவே உங்கள் ஃபேஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? நம்மளோட ஃபேஸ் வச்சு நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் அந்த sticker.ly சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலிங்காக நான் சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணால் இந்த ஸ்டிக்கர்ஸை விட நீங்கள் ஒரிஜினலாக இருக்கிறது கார்ட்டூன் இல்லாமல் ஒரிஜினல் உங்கள் பிக்சரே வச்சு நீங்கள் அதை வேர்டிங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேவா? அது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு அனிமேட்டடாக டீஃபால்ட்டாக அதில் என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான். பட் இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து, இல்லை எனக்கு இந்த கார்ட்டூன்லாம் பிடிக்காது, என்னோடய பிக்சர்ஸ்லேயே வந்து வேடிங் போட்டு அது ஸ்டிக்கர் மாதிரி நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகேவா? நான் ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் கூட போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் போய் பார்த்தாலும் தெரியும் நம்ம சேனலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் வேணும், டிப்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணும், இந்த மாதிரி டிபிலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.